ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவன்லி குட்டீஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? வாங்க, நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக பாடல் பாடி தேவனை ஆராதிக்கலாம். வாங்க, நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் சேர்ந்து தலை சாய்க்கும் கல்நீரையா மூளை கல்நீரையா என்ற பாடலை பாடி நம்ம இயேசுவை ஆராதிக்கலாமா? சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாதத்தின்
வருஷங்கள் சந்தரி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமி துளை போல் சந்தரி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கு முன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத சேர்ந்து என்னை நடத்துபவர் நீரே என்ற பாடலை பாடி நம்ம ஏசப்பாவை ஆராதிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஏசப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை வழி நடத்திட்டு வராங்க. அதை உணர்ந்து நம்ம பாடலாமா?
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க, அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கலாமா? சங்கீதம் 15. கர்த்தாவே, யாதுமுடைய கூடாரத்தில் தங்குவான், யாதுமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதாக சத்தியத்தை பேசியதன் தானே, அவன் தன் ஆவினால் புதங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும்
தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கத்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவர்களுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் எஞ்செஞ்சிக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமறினால் மலைகள் நடு சமத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினார் பழந்தாலும் நாம் எப்படி நொறு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. கத்தர் எனக்காக யாவும் செய்து கொடுப்பார். கத்தரே உமது கிருபை என்று உள்ளது, உமது கரத்தின் கிளிகளை நெகிழிவிடாது இருப்பீராக. சங்கீதம் 138:8. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கவனமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலாலே என் எலும்புகள் உழந்து போயிட்டு. இரவும் பகலும் என் மேல் கத்தருடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வரிசையை போல் வறண்டு போயிற்று. சங்கீதம் 32:1-4. ஆல் ஸ்பிரிச்சுவர் இஸ் கிவன் பை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் அண்ட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஃபார் டாக்டரன்ஸ், ஃபார் ரீஃப் ப்ரூஃப், ஃபார் கரெக்ஷன், ஃபார் இன்ட்ரக்ஷன் இன் ரைட்டர்ஸ் நன் 2 Timothy 3:16. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன். உமது கற்பனைகளை விட்டு என்னை வழி விலக செய்யாதேயும். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டையும் நீங்கள் கவனமாக கவனித்து நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது எங்களோடு இணைந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கும் ஒரு ப்ரேயர் பாயிண்ட்க்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் வர மண்டே டியூஸ்டேயில் 12th-11th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? வாங்க ப்ரேயர் பண்ணலாம். அன்பில் இசப்பா, இந்த நேரத்தை என் காசு அமைத்து அந்த கிருபைக்காக நன்றி. இசப்பா, இந்த நேரத்தில் இசப்பா ஹெமலி குட்டிஸ் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும். இசப்பா, எல்லாருக்கும் நீங்கள் சுகபலன் ஜீவனை தருவதற்காக நன்றி. இசப்பா, எனக்கு கூட இசப்பா, எங்கள் தமிழ்நாட்டில் இசப்பா 10th-11th இசப்பா 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இசப்பா பப்ளிக் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இசப்பா விசேஷமாக இசப்பா வர மண்டே டியூஸ்டே 11th-12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இசப்பா அவங்க இசப்பா ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. இசப்பா நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க. இசப்பா இசப்பா பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும். இசப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் பூர்ண சுகத்தை தருவது நன்றி. இசப்பா எனக்கு கூட இசப்பா பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கணும். இசப்பா எல்லாருக்கும் நீங்கள் தைரியமாக இருப்பதற்காக நன்றி. இசப்பா இசப்பா அவங்க என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இசப்பா இசப்பா அதுபடி நாங்கள் விசுவாசிச்சு இசப்பா நீங்கள் இசப்பா நான் உங்களை நம்ப நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இசப்பா எனக்கு கூட இசப்பா நாங்கள் எக்ஸாம் எழுதும்போது எங்கள் கூட இருங்க. இசப்பா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கள் கூட இருங்க. நான் எக்ஸாம் ஹாலில் போகும்போதும் இசப்பா எங்கள் பக்கத்துலேயே நீங்கள் இருப்பதற்காக நன்றி. இசப்பா இசப்பா டீச்சர்ஸ் கண்களை எங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க. இசப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. இசப்பா ஜெபிக்கிறேன் நல்லப்பிதாவே, ஆமீன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அப்படி தானே? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம எத்தனை பேர் ஜீசஸ் பற்றி சொல்கிறோம், ஏசப்பாவோட அன்பை பற்றி நம்ம சொல்கிறோமா? நம்ம அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுறோம். ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜீசஸ் பற்றி நம்ம ஷேர் பண்ணுறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசப்பாவை பற்றி சொல்லணும். நம்ம ஏசப்பாவை பற்றி சொன்னோன்னா அவங்கள நம்ம தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அவங்களுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவங்களோட நோட்ஸில் வந்து அவங்க எல்லாரோட நேம்ஸையும் எழுதி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டும் ஏசப்பா வரைஞ்சி பரலோகத்துக்கு போகணும்னு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் நம்மளோடு வந்து என்னென்ன பரலோகத்துக்கு வரணும் அதுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? அன்புல ஏசப்பா, இந்த நல்ல வேலுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஏசப்பா, இந்த ஹெவன்லி குட்டீஸ் ப்ரோக்ராமே நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா இப்பொழுதும் ஏசப்பா நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ஏசப்பா எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ஏசப்பா அவங்களை அறியாத ஃப்ரெண்ட்ஸ்க்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ஏசப்பா அவங்க ஒவ்வொருவரும் ஏசப்பா அவங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா நாங்கள் ஏசப்பா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நிறைய காரியங்களை அவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏசப்பா ஆனால்
ஏசப்பா, உங்களை பற்றி, நீங்கள் எங்கள் மேலே வச்ச அன்பை பற்றி ஏசப்பா, நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறீங்கன்றதை பற்றி ஏசப்பா, நிறைய நேரங்களில் ஏசப்பா நாங்கள் ஷேர் பண்ணாமல் ஏசப்பா இருக்கிறோம் ஏசப்பா, அதுக்கு எல்லாம் நீங்கள் எங்களை மன்னிப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் இன்னையிலேருந்து ஏசப்பா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்களை பற்றி நாங்கள் ஷேர் பண்ணணும் ஏசப்பா. நீங்கள் உண்மையான தேவன், நீங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீங்க அப்படின்றத பற்றி நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும் ஏசப்பா. உங்கள் வருகை சமீபமாக இருக்குன்றதை பற்றியும் ஏசப்பா நாங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கு உதவிச்சு எங்கள் ஏசப்பா. எங்களோட படிக்கிற எங்கள் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களும் ஏசப்பா உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் உதவிச்சு எங்கள் ஏசப்பா. அப்படி சொல்ல முடியாமல் ஏசப்பா ரொம்ப இது அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் இப்பொழுதே தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீங்கள் இப்போ தொடும்போதே ஏசப்பா அவங்க உங்களை ஏசப்பா அறிந்து கொள்கிறதுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களோட ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களோட நீங்கள் இருப்பதற்காக நன்றி. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஏசப்பா நிலந்து உங்களை பற்றி அவங்க ஒவ்வொருவரும் போய் சொல்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்டோரி கேட்கலாமா? ராகுல் ஜேம்ஸ் அப்படின்னு ரெண்டு பாய்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, வரும்போதும் ஒன்றா தான் வருவாங்க. ஸ்கூலில் கூட அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்றா தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப நிறைய காரியங்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஈவன் ஸ்நாக்ஸ், ஃபுட் எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஃபுட் விளையாடுறதுக்கு கூட வெளியே போனால் ப்ளே கிரவுண்டுக்கு ஒன்றா தான் போவாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு ஜேம்ஸ் படுத்திருக்கான். பார்த்தா அவன் வந்து பரலோகத்தில் இருக்கிறத அவன் பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்டு ராகுலும் வரான். அந்த பரலோகத்துக்கு வரும்போது பரலோகத்தில் வந்து தேவதூதர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் திறந்து பார்க்கும்போது ராகுலோட பேர் இல்லை, ஜேம்ஸோட பேர் இருக்குது. அப்போது ராகுல் நினைக்கிறான், ஜேம்ஸோட நேம் இருக்கிறனால அவனோட நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறனால எப்படினாலும் நம்மளையும் வந்து பரலோகத்தில் சேர்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க ஜேம்ஸோட நேம் மட்டும்தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, ராகுல் உன்னோட நேம் இல்லை, நீ நரகத்துக்கு போகணும் அப்படின்னோடனே ராகுலுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அப்போ தான் வந்து அந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க, ஜேம்ஸ் வந்து ஏசப்பாவை வந்து அவன் டெய்லியும் ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கிட்டே அவன் ப்ரேயர் பண்ணுவான், ஏசப்பாவுக்கு பிரியமான பையனாக இருந்தான், உனக்கு அது தெரியாதா அப்படின்னு வந்து ஏஞ்சல் சொல்கிறாங்க. அப்போ வந்து ராகுல் சொல்கிறான், ஆமாம், நான் வந்து அவன் ஏசப்பாவோட பிள்ளை, அவன் சர்ச்சுக்கு போவான், அவன் கிறிஸ்டின்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து இப்படி வாழ்ந்தால் தான் வந்து பரலோக நரகம்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மாதிரி ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு வருவோம் அப்படின்றத பற்றி வந்து ஜேம்ஸ் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை வந்து ராகுலாக அவங்க நரகத்துக்கு கொண்டு போய் போடுறாங்க. அப்போ ராகுல் சொல்கிறான், ஜேம்ஸ், நான் உன் கூட எவ்வளோ நேரம் இருந்தேன், உன் கூட நிறைய நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நீ ஒரு தடவை ஆட்டி ஏசப்பாவை பற்றி எனக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவன் வந்து ரொம்ப கதறி அழுற சவுண்டை வந்து கேட்குறான் ஜேம்ஸ். திடீர்னு முழிச்சு பார்த்தா ஜேம்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தூங்கி அது வந்து அவனுக்கு ஒரு கனவாக தான் இருந்திருக்கு. அப்போ தான் ஜேம்ஸ் உணர்றான், நம்ம வந்து எவ்வளோ கூட இருக்கிற ராகுலுக்கு நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கோமே, இது வந்து கனவாக இருக்குது, இதுவே நிஜமாக நடந்திருந்தால் அவன் நரகத்துக்கு தானே போவான் அப்படின்ட்டு உணர்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா இத்தனை நாள் வந்து என் ஃப்ரெண்டுக்கு உங்களை பற்றி சொல்லாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவன் ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் அவன் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ராகுல் வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வானா என்னன்னு தெரியாமலே, ஆனால் வந்து ஏசப்பா நான் சொல்கிறத அவன் கேட்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போய் ஜேம்ஸ் வந்து ராகுல் கிட்ட சொல்கிறான். ராகுலும் ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை மட்டும் ஏசப்பாவை அறிஞ்சிருந்தால் பத்தாது, நம்மளோட கூட ஏசப்பாவை அறியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஏசப்பாவை பற்றி சொல்லணும். அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஏசப்பா அன்பாக இருக்கிறாங்கன்னு வந்து எந்த சிட்டுவேஷன்லையாவது அவங்க லோ மார்க் எடுத்து கவலைப்பட்டால் கூட நீ ஏசப்பா கிட்ட படிக்க வந்து ஹெல்ப் கேட்டால் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் எப்படியாவது ஏசப்பாவை பற்றி சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென், பாய் ஃப்ரம் ஹெவன்லி குட்டீஸ். பாய்.